माननीय अध्यक्ष जी, मैंने दयानिधि महाराज जी को सुना। बहुत पेशन के साथ संविधान की दुहाई दे रहे थे। महाराज साहब, आपको संविधान की चिंता नहीं है, एन मन एन मक्कल से आप डरे हुए हो। हमारी जो यात्रा शुरू हुई है, इसने डर खड़ा किया है। माननीय अध्यक्ष, என் மண் என் மக்கள் பாத யாத்திரையை பார்த்து திமுகவினர் தூக்கம் இல்லாமல் கலங்கி நிற்பதாக அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் அதிரடி காண்பித்து திமுக எம்பிக்களை கதறவிட்டுள்ள காணொளி இணையத்தில் பரவி வருகிறது. இதற்கு முன்பும் ஹெச் ராஜா அவர்கள் திமுகவால் மக்களை ஏமாற்ற முடியாது என்பதை இந்த யாத்திரை நிரூபித்து வருகிறது. திமுகவின் சின்ன முதலாளி நீட் தேர்வை ரத்து செய்வோம் என சொன்னார். அது எப்படி செய்வது என்ற ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்றார். அது இன்னும் செய்யவில்லை. திமுக வேரோடும் வேரடி மண்ணோடும் கலையும். அரசு ஊழியர்கள் உங்கள் மீது கடும் கோபமாக உள்ளார்கள். திமுக அமைச்சர்கள் இன்றைக்கு கடும் வழக்குகளை சந்தித்து வருகின்றனர். இந்த வழக்குகளை சத்தியமாக பாஜக போடவில்லை. திமுகவினர் மீது அதிமுக போட்டது, அதிமுகவினர் மீது திமுக போட்டது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பார் என ஸ்டாலின் எதிர்க்கட்சியாக இருந்தபோது பேசினார். இப்பொழுது ஸ்டாலினின் வாக்குறுதியை தான் அமலாக்கத்துறை நிறைவேற்றியுள்ளது. நியாயப்படி அவர் அமலாக்கத்துறைக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். இன்னும் 4 மந்திரி ஜெயிலுக்கு சென்றால் இந்த அரசாங்கம் இருப்பது சந்தேகம்தான். என் முழு ஆசீர்வாதத்தோடு அண்ணாமலையின் யாத்திரை வெற்றி நோக்கி செல்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து அடித்து விரட்ட வேண்டும் என்று நான் வெற்றி பெற அல்ல, நாம் அனைவரும் வெற்றி பெற தனது உடலை வருத்தி அண்ணாமலை பாதயாத்திரை மேற்கொள்கிறார் என்று ஹெச் ராஜா அவர்கள் கூறியிருந்ததும் நினைவு கூறத்தக்கது. தொடர்ந்து அண்ணாமலை அவர்களுக்கு பல தடைகள் யாத்திரை செய்யும்பொழுது வந்தாலும் அதனையும் எதிர்கொண்டு தன் பாதயாத்திரையை முழுமையாக சென்று வருகிறார். அவரின் இத்தகைய செயலுக்கு பலரும் அவருக்கு ஆதரவு தெரிவித்து வருவதும் கவனிக்கத்தக்கது.